வணக்கம் நண்பர்களே. என்னைக்காச்சும் சாப்பிட்றப்போ விவசாயிகள் படுற கஷ்டத்தை பற்றி நினச்சிருக்கீங்களா? அதே மாதிரி இயற்கையை ரசிக்கிறப்போ உலகத்தில் மனுஷங்க ஏற்படுத்தி இருக்கிற மாசுபாடு குறித்து நினச்சிருக்கீங்களா? ஆனால் இயற்கையும் விவசாயமும் அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. உலகமயமாக்குதலால் விவசாயி படுற கஷ்டத்தையும் புவி வெப்பமடைதலால் இந்த உலகத்தில் இருக்கிற அழிவையும் பற்றி பேசுகிற புத்தகம் தான் இந்த 3ஆம் உலகப்போர். இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு கவி பேரரசு வைரமுத்து. இந்த புத்தகத்தோட தொடக்கத்திலேயே விவசாயி என்னும் சபிக்கப்பட்ட தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை தொடங்குறாரு கவி பேரரசு வைரமுத்து. இந்த கதை நடக்கிற களம் அட்டனம்பட்டி கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த ஏழை விவசாயி தம்பதிகளான கருத்தமாயி சிட்டம்மாவோட மகன்தான் நம்ம ஹீரோ சின்னப்பாண்டி. சின்னப்பாண்டி விவசாயம் சார்ந்த முதுகலை படிப்புன்னு படிக்கிறாரு. அவர் கல்லூரியில் ஒரு கருத்தரங்குக்கு ஏற்பாடு ஆகுது. அந்த கருத்தரங்கம் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தரங்கம். அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறக்காக வராங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான எமிலியும் இஷிமுராவும். எமிலி மெக்சிகோவை சேர்ந்தவங்க. மெக்சிகோ நாட்டோட கடல் பரப்பில் இருக்கிற ஒரு எண்ணெய் குழாயில் வெடிப்பு ஏற்படுறதால எண்ணெய் கசிவு ஏற்படுது. அதனால் அந்த கடல் பரப்பில் இருக்கிற மீன்கள் விலங்குகள் எல்லாமே கொத்து கொத்தாக செத்து கரை ஒதுங்கிறத நம்ம எமிலி பார்க்குறாங்க. அதனால் பாதிக்கப்படுற எமிலி அதை குறித்த ஒரு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி கட்டுரையும் வெளியிடுறாங்க. அந்த கட்டுரை மூலமாக உலகளாவிய கவனத்தை தன் பக்கம் திசை திருப்புறாங்க எமிலி. இஷிமுரா ஜப்பானை சேர்ந்தவர். இஷிமுராவோட அப்பாவும் அம்மாவும் ஜப்பானில் நடந்த சுனாமியில் இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இயற்கை விவசாயத்தை பின்பற்றி வாழ்ந்தவங்க. அதனால் இஷிமுராவும் இயற்கை விவசாயத்தை பின்பற்றி தொடங்குறாரு. அதில் ஒரு பெரிய ஆர்வலராகவும் மாறுறாரு. கான்ஃபரன்ஸுக்கு வர எமிலியும் இஷிமுராவும் சின்ன பாண்டியோட சேர்ந்துக்கிட்டு அட்டனம்பட்டி கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதும் இந்திய கலாச்சாரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே நேரம் இந்திய விவசாயிகள் பார்த்து இந்திய விவசாயத்தோட நிலைமையை பார்த்து ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. சின்ன பாண்டி, இஷிமுரா, எமிலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அட்டனம்பட்டி கிராமத்தை மீட்டெடுத்தாங்களா? அதுக்கு அந்த கிராம மக்கள் உதவி புரிஞ்சாங்களா? அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தோட மையக்கதை. கதையிலேயே கனமான கதாபாத்திரம்னா அது கருத்தமாயி தான். கருத்தமாயி தன்னோட அப்பா அம்மா தங்கச்சியை விவசாய கடனுக்காக பலி கொடுத்துட்றாரு. ஆனால் அப்போ கூட விவசாயத்து மேலே இருக்கிற அவரோட பிடிப்பு குறையவே இல்லை. கருத்தமாயிங்கிறது ஒரு கதாபாத்திரமாக எனக்கு தெரியல. நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏழை விவசாயிகளோட ஒரு வடிவம் தான் கருத்தமாயி. கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகளோட நிலங்களை எப்படி ரியல் எஸ்டேட்காரங்க வாங்கிக்கிட்டு அவங்கள அந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகிற விவசாயிகள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வெள்ளையன் கதாபாத்திரத்து மூலமாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் அமெரிக்காவோட அட்லாண்டா மாகாணத்தில் பல பறவைகள் கொத்து கொத்தாக விழுந்து இறக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎனில் பிரின்ஸ் சார்லஸ் சமர்ப்பித்த உணவு அறிக்கை பற்றி பேசியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ரசாயன உரங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி வெடிமருந்தாக இருந்தது அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மடையோட தொன்மையையும் அதற்கு இப்போ நடந்துட்டுருக்கிற அழிவை பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிர்ச்சி செய்திகளையும் இந்த புத்தகத்தில் ஆங்காங்கே புகுத்தியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தில் எனக்கு ஒரு நெருடல் இருக்குது. அந்த நெருடல் என்னென்னா எமிலியோட வர்ணனை. எமிலிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கதையில் வர எல்லா பெண்களுக்குமே அவங்களோட அழகை பற்றியும் அவங்களோட உடல் அமைப்பை பற்றியும் வர்ணனை இருக்குது. ஆனால் ஆண் கதாபாத்திரங்களுக்கு எந்த உடல் அமைப்பை பற்றின வர்ணனையும் கிடையாது. ஏன் இந்த பாகுபாடு? அது மட்டும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு ஏற்பட்ட இந்த நெருடல் உங்களுக்கு வேறு ஏதாவது புத்தகத்தில் ஏற்பட்டிருந்தால் அதை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள்.